இந்த கைட்லைன் வந்து முழுமையாக மாவட்ட அளவில் என்னென்ன பணிகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் முழுமையாக இதில் நம்முடைய சிஆர்ஏ அவர்கள் இதை தொகுத்து இதையெல்லாம் தெளிவாக மாவட்ட நிர்வாகத்துக்கு கொடுத்துருக்கிறார்கள். ஹாஸ்பிட்டல் நிலவரம் என்ன, அங்கே ஸ்கூலுடைய நிலவரம் என்ன, தங்க வைக்கக்கூடிய நிவாரண முகாம்களுடைய நிலவரம் என்ன என்பதையெல்லாம் தொடர்ந்து கண்காணிக்கிறார். அதே போல் ஏரிகளையும் முதலமைச்சருடைய உத்தரவுக்கிணங்க நேரடி கண்காணிப்பிலே பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை கண்காணிக்கின்றாங்க. அதே போல் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வானிலை ஆய்வுடைய எச்சரிக்கைக்கு தகுந்த மாதிரி நாம் நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகிறோம். ஆகவே ரோடில் மழை பெய்தவுடன் தேங்குகிற நீரை வெளியேற்றுவதற்கான உடனடி நடவடிக்கைகளும் எந்த ஆண்டும் இல்லாத கடந்த 3 ஆண்டுகளில் தான் முதலமைச்சருடைய சீரிய நடவடிக்கையின் காரணமாக வெள்ள தணிப்பு நடவடிக்கைகள் கடந்த காலங்களை விட இந்த காலங்களிலே தண்ணீர் தேங்குவதை குறைப்பதற்காக அந்த எண்ணிக்கையை அந்த இடங்களினுடைய குறைப்பதற்காக மாண் முதலமைச்சர் அவர்கள் இதற்கென்று தனி நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பணிகள்லாம் முடிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் குடிமராமத்து திட்டத்தில் இந்த வடகிழக்கு பருவமழை காலங்களுக்கு முன்பாகவே அதை முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எந்த ஆண்டும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு COVID-19 கொரோனா வைரஸ் நோய் தொற்றோடு சேர்ந்து இந்த நாம் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக்கி அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அது தீவிரமடைந்து அது புயலாகவோ தொடர்மழையாகவோ கனமழையாகவோ வந்தால் 24 மணி நேரம் செயல்படுகிற இந்த கட்டுப்பாட்டு அறை மாநில அளவிலே மாவட்ட அளவிலே செயல்படுகிற கட்டுப்பாட்டு அறை முழுமையாக செயல்பட்டு மக்களுக்கு உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் மாண்பு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். துணை முதலமைச்சர் அவர்களும் இதில் பங்கேற்று வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பருவமழையை நாம் இப்போது அக்டோபர் மாதம் இப்போது தீபாவளி பண்டிகை நவராத்திரி விழா இதையெல்லாம் கடந்து நம்முடைய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை நாம் கடைபிடித்து திருவிழா காலங்களில் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் எல்லாவற்றையுமே இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் விழிப்புணர்வு கொடுத்ததன் அடிப்படையில் மக்கள் பாதுகாப்பாக இதை எதிர்கொண்டு வருகிறார்கள். அதே போல் வடகிழக்கு பருவமழையும் பாதுகாப்பாக எதிர்கொண்டு உயிரிழப்பு இல்லாத இந்த வடகிழக்கு பருவமழையை நாம் கடந்து செல்ல வேண்டும். கிடைக்கின்ற நீரை சேமிக்க வேண்டும், அதன் மூலமாக நிலத்தடி நீர் உயர வேண்டும், அதன் மூலமாக நாம் குடிநீர் பற்றாக்குறை இல்லாமல் விவசாயத்துக்கு தேவையான இதை நாம் பயன்படுத்த வேண்டும். அதே போல் ஏரிகள் நிறைகிற பட்சத்திலே அதை உடனடியாக உபரி நீரை வெளியேற்றுவதற்கும் மாண் முதலமைச்சர் அவர்கள் உரிய உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஆகவே அந்த நீர் நமக்கு அனைத்து அணைகளும் 24 மணி நேரம் கண்காணிக்கப்படுகிறது. என்டிஎம்ஏ நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கொடுக்குற வழிகாட்டுதல், உள்துறை கொடுக்கின்ற வழிகாட்டுதலை நாம் முழுமையாக முதலமைச்சர் அவர்கள் இந்த மாநில பேரிடர் ஆணையத்தினுடைய தலைவர் அவர் கொடுக்கின்ற அந்த அறிவுரைகளை உடனடியாக செயல்படுத்துவதற்கு அனைத்து துறையினுடைய அமைச்சர் பெருமக்களும் அனைத்து துறையுடைய செயலர்களும் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். இந்த